முக்கியமான பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது என்னன்னா, இனிமே கோயில்ல வந்து பிரசாதம் கிடைக்காது, சூப்பும் பிரியாணியும் தான் கொடுப்பாங்க அப்படின்ற விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. பீஃப் ஃப்ரை ரோஸ்ட் கீ ரோஸ்ட் பீஃப் தான் அந்த காலத்து பிரசாதம். அப்ப உண்மையிலே நீங்க வேத காலத்துக்கு போனா அதை தானே எங்களுக்கு தரணும், அது நீங்க தர மாட்டேன்றீங்கல்ல. என்ன பிரியாணி பீஃப் ஃப்ரையா கொடுங்க, நாங்க வேணாம் சொல்ல போறோம். நாங்க எவ்வளவு பெரிய அந்த காலத்திலேயே நாங்க வெயிட் எல்லாம் வச்சிருந்தோம், மத்தவங்களோட தொழில் எல்லாம் செய்தோம், வர்த்தகம் செய்தோம் அப்படிலாம் நம்ம பெருமைப்பட்டாலும் இவ்வளவு கெட்டிக்காரதனமான நீங்க எப்படி தோத்து போனீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்ல. அப்ப இவ்வளவு கெட்டிக்காரதனமான நீங்க எப்படி தோத்து போனீங்க, கடவுளின் பெயரால் தோத்து போனீங்க, சாமி வந்து சொல்லுச்சேன்னு சொன்னா பேக்கு மாதிரி நம்பிட்டு இருந்தீங்க அதனால தானே தோத்து போனீங்க. அப்ப சாமியே நீ கிட்ட வரக்கூடாது, தூரத்துல தான் நிக்கணும், நாங்க சொல்ற பாஷையில கும்பிடணும் எவனாவது சொன்னா ஹலோ அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? வாட் கேவ் யூ த பவர்? ஹூ ஆர் யூ? நீ எப்படி அத்தாரிட்டி ஆன எங்களுக்கு சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்கிற தைரியம் இந்த தமிழ் குடிமக்களுக்கு இல்லாம போனது, அந்த மானம் இல்லாத போனதுதான் நம்ம பெரிய செய்த மிகப்பெரிய தவறோடு எனக்கு தோணும். பெண் ஓதுவாரானது உண்மையிலே நான் வரவேற்கிறேன், ஆனா அதற்காக நான் திருப்தி எல்லாம் படல. ஏன்னா ஓதுவார் வந்து சன்னதிக்குள்ள போய் கருவறைக்குள்ள போய் ஓத போறது இல்ல, வெளியில நின்று ஓத போறாங்க. பாகிஸ்தானியர்கள் தான் சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரான்னு பாட்டு பாடினவங்க, அவங்கதான் இந்த நாட்டை 400 வருஷங்கள் ஆண்டுகிட்டு இருந்தவங்க. அவங்க மொழி தான் நீங்க தேசிய மொழியா இருந்தது. இன்னும் நம்ம சட்டகத்துல நீங்க போனீங்கன்னா வாய்தா வாங்கிட்டீங்களா, வக்கீல் வந்திருக்காரா, நம்ம சொல்ற அந்த கோர்ட்ல யூஸ் பண்ற நிறைய வார்த்தைகள், ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ல யூஸ் பண்ற நிறைய ஜாமீன் அப்படின்னு சொல்றோம், அந்த வார்த்தையெல்லாம் பர்ஷியன் வேர்ட், அதெல்லாம் எங்கிலேருந்து வருது, இஸ்லாமியர்கள் இங்க ஆண்டதுனால அந்த வார்த்தைகள் நம்ம இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படி இருந்தவங்க எல்லாம் நம்ம பிரிச்சு அங்க அனுப்பிட்டு நீங்க எல்லாம் பாகிஸ்தானி அப்படின்னு நம்மளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவங்களை துரத்தி அடிச்சுட்டு அதை ஒரு நாளா நம்மளே கொண்டாடுவோம்னா நம்ம பிள்ளையும் கிட்டி கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டு ஒரு டேவை சென்சேஷனலைஸ் பண்றதுன்றது திருப்பிள்ளை தினம். வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் மனநல மருத்துவர் டாக்டர் ஷாலினி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இன்னைக்கு 75th இண்டிபெண்டன்ஸ் டே, எல்லாரும் எல்லா இடத்துலயும் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் வந்து கோலாகலமா செலிப்ரேட் பண்ணப்பட்டு இருக்கு. ஒரு தேசமா இந்த 75 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கோம், நம்ம என்னவா இருக்கோம், ஒரு ப்ராக்ரஸ் நோக்கி போயிட்டு இருக்கோமா, இது குறித்து உங்களுடைய பதில். நிறைய பேர் வந்து இதை வந்து சுதந்திர தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். நமக்கு சுதந்திர தினம் தான் குழந்தையிலேருந்து நமக்கு சொல்லித்தராங்க. நமக்கு திரும்ப திரும்ப இந்த ஹைப்பர் நேஷனலிஸ்டிக் பேட்ரியாட்டிக் ப்ரைடை சொல்லித்தரதுனால பொதுவாக மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்தியனாக இருப்பதற்கு பெருமைப்படுகிறேன், பாரத மாதா கி ஜெய், இந்துஸ்தான் தான் உலகத்தை சிறந்த தேசம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இது வந்து ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையான்னு பார்த்தா, தப்பி தவறி நம்ம பாகிஸ்தான்ல பிறந்திருந்தா பாகிஸ்தான் தான் சிறந்த தேசம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இல்ல பங்களாதேஷ்ல பிறந்திருந்தா அந்த சமயத்துல அது வேற நாடா இருந்திருந்தாலும் அந்த நாடு அந்த பிரிவினை அந்த கோடுகள் அதெல்லாம் வந்து மாற்றத்துக்கு உட்பட்டதுன்றதுனால ஓவரா பேட்ரியாட்டிக்கா இருந்தே ஆகணும்ன்றதெல்லாம் எந்த நிர்பந்தமும் கிடையாது. பட் எதை நம்ம நோக்கி போறோம்னா, எந்த நாட்டை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அந்த நாட்டுல இருக்கிற அந்த குடிமக்கள் நிம்மதியா இருக்கிறாங்களா, சந்தோஷமா இருக்கிறாங்களா, இல்ல அவங்களுக்குள்ள வர்க்க வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, மொழி வேறுபாடு, ஆண் பெண் பாலின வேறுபாடு, இல்ல மூன்றாவது பாலினத்திற்கு இருக்கிற அச்சுறுத்தல், அது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கு. மனித உரிமைகள் அங்க சரியா இல்லைன்னா அது சுதந்திர நாடா இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போறது இல்லையே. தட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். இப்ப நம்மளோட கேள்வி என்ன இருக்கணும்னா, 75 ஆண்டுகள், 75 ஆண்டுகள்ன்றது ரொம்ப பெரிய டைம். அதை விட சொற்பமான டைம்ல பங்களாதேஷ் நம்மளை விட இன்னும் நல்லா எக்கனாமிக் க்ரோத் அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் அவங்க டெவலப் ஆயிருக்காங்க. நம்மளோட ரொம்ப ஏஜ் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன நாடு பங்களாதேஷ், ஆனா அவங்க அவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்காங்கன்னா அப்ப எங்க நம்ம கோட்டை விடுறோம்? நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அப்படிலாம் சொல்லிக்கிறோம், அப்படிலாம் இல்ல. உண்மையிலேயே வந்து பிரிட்டிஷ் வந்து இப்ப போய் தொலைங்க, இனிமே இந்தியாவை வச்சு நாங்க கட்டி காப்பாத்த விரும்பல, நீங்க தயவுசெய்து சுதந்திரத்தை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு நம்ம இண்டிபெண்டா அவங்க கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்களே தவிர, நம்ம போராடி சுதந்திரம் பெற்றோம்னு சொல்றதே வந்து ஒரு மாயை தான். லார்ட் மவுண்ட் பேட்டன் தேதி குறிச்சுட்டு இந்த தேதியில சுதந்திரத்தை வந்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, நம்ம வாங்கிக்கிட்டோம். அப்போ இட் இஸ் நாட் ஃப்ரீடம், இட் இஸ் ஒன்லி இண்டிபெண்டன்ஸ். அப்ப எதுல இருந்து நம்ம இண்டிபெண்ட் ஆயிட்டோம்னா, பிரிட்டிஷ் கொலோனியல் ரூல்ல இருந்து நம்ம இண்டிபெண்ட் ஆயிட்டமே தவிர, நம்ம சுயாட்சி நம்ம சொந்தமா ஆட்சி நடத்துறோம் அது எந்த விதத்துல நமக்கு பயனுள்ளதா இருக்குன்னு பார்த்தா, இன்னும் பெண் சிசு கொலை நடந்துட்டு தான் இருக்கு, இன்னும் டௌரி டெத்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு, இன்னும் வந்து ஜாதி ரீதியான தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு, இன்னும் நிறைய விதத்துல நம்ம பின்தங்கி தான் இருக்கோம், இன்னும் டெவலப்பிங் நேஷனாவே தான் நம்ம கண்டினியூ பண்றோன்றப்போ, அப்போ ஒரு கேள்வி நமக்கு வருது, ஒருவேளை நம்ம பிரிட்டிஷ்க்கு ஒரு காலனியா இருந்தா கூட இதை விட பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்திருப்போமே, நியூசிலாண்ட்லாம் நல்லா தானே இருக்காங்க, நம்ம நியூசிலாண்டோட பின்தங்கி தானே இருக்கோம். அப்போ பிரிட்டிஷ் கிட்டே இருந்து நம்ம விடுபட்டு தனிமையா நம்ம நாங்க தனியாவே ஆட்சி செய்துக்கிறோம்னு வீராப்பா சொன்னதுல
அந்த அளவுக்கு நம்ம முன்னேறிட்டோமா அப்படின்னு பார்த்தா நமக்கு வீராப்பு இருந்த அளவுக்கு விவேகம் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம தனிமையா வந்ததுனால பெருசா ஒன்றும் சாதிச்சிடல. குடிமகனோட வாழ்க்கையில எது மாற்றத்தை ஏற்படுத்தும்? நான் டேப்ப திறந்தா குடிக்கிற தண்ணி வருதா? எலக்ட்ரிசிட்டியில ப்ராப்ளம் இருந்தா போன் பண்ண எலக்ட்ரிசிட்டி கரெக்டா வந்துடுதா? எனக்கு அத்தியாவசியமான மருத்துவ உதவி கிடைக்குதா? என் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில கல்வி கிடைக்குதா? அவங்க படித்த படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்குதா? நான் ஓட்டு போட்ட என்னோட அந்த பிரதிநிதி என் பேச்ச கேட்கிறாரா? இதெல்லாம் தான் ஒரு குடிமகனோட தேவைகள். அந்த தேவைகள் இன்னும் நிறைவேறல அப்படின்றப்போ சுதந்திரம் பெற்று எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நாம் இன்னும் பின்தங்கிதான் இருக்கோன்ற விழிப்புணர்வாவது குறைந்தபட்சம் நமக்கு வரணும்னு தான் எனக்கு தோணுது. இந்த பவுண்டரிஸ்ன்றது மாறக்கூடிய ஒண்ணு அப்படின்ற விஷயம் மாதிரி சொன்னீங்க. நேற்று ஒரு புதிய அறிவிப்பை வந்து நம்ம பிரதமர் அறிவிச்சிருந்தாங்க, இல்ல ஒன்றிய அரசு அறிவிச்சிருந்தது. என்னன்னா ஆகஸ்ட் 14 வந்து பார்ட்டிஷன் ஹாரர் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பிரிவினையில நடந்த பயங்கரவாதத்தை நம்ம நினைவு கூறலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டேவா அதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி எடுத்துக்கலாம்? இதெல்லாம் கடந்துதான் நம்ம ஒரு சுதந்திர நாடா வந்திருக்கோம். இதை கடந்து போய் தான் நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா. பார்ட்டிஷன் ஹாரர் ரிமெம்பரன்ஸ் டே ஆகஸ்ட் 14 நீங்க நினைவுல கொள்ளணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதை எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம பண்ண தவறுகளை நம்ம திரும்ப திரும்ப அதை மிகைப்படுத்தி அதை இன்னும் பெரிய செலிபிரேஷன் மாதிரி கொண்டாடுறதே வந்து அதுதான் நம்மளோட அறிவீனம். ஏன் பாகிஸ்தான் பிரிந்து போகுது? இந்தியான்னு அவங்க ஒரிஜினலா பேர் வச்சது இண்டஸ் நதி ஓடுன நாட்டுக்கு தான் இந்தியான்னு பேரு. இண்டஸ் எங்க ஓடுது? பாகிஸ்தான்ல ஓடுது. அப்ப ஒரிஜினலா பாகிஸ்தான் தான் இந்தியான்னு பேர் இருக்க வேண்டிய நாடு. அப்ப பாகிஸ்தான் அவங்க ஏன் பிரிஞ்சு போனாங்க? அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருந்தது? அவங்களோட கோரிக்கையே நம்ம ஏத்துக்கல. பாகிஸ்தானியர்கள் தான் சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரான்னு பாட்டு பாடினவங்க. அவங்கதான் இந்த நாட்டை 400 வருஷங்கள் ஆண்டுகிட்டு இருந்தவங்க. அவங்க மொழிதான் நீங்க தேசிய மொழியா இருந்தது. இன்னும் நம்ம சட்டத்துல நீங்க போனீங்கன்னா வாய்தா வாங்கிட்டீங்களா, வக்கீல் வந்திருக்காரா, நம்ம சொல்ற அந்த கோர்ட்ல யூஸ் பண்ற நிறைய வார்த்தைகள், ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ல யூஸ் பண்ற நிறைய ஜாமீன் அப்படின்னு சொல்றோமே, அந்த வார்த்தையெல்லாம் பர்ஷியன் வேர்ட்ஸ். அதெல்லாம் எங்கல இருந்து வருது? இஸ்லாமியர்கள் இங்க ஆண்டதுனால அந்த வார்த்தைகள் நம்ம இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படி இருந்தவங்க எல்லாம் நம்ம பிரிச்சு அங்க அனுப்பிட்டு நீங்க எல்லாம் பாகிஸ்தானி அப்படின்னு நம்மளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவங்களை துரத்தி அடிச்சுட்டு அதை ஒரு நாளா நம்மளே கொண்டாடுவோம்னா நம்ம பிள்ளையும் கிட்டி கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டு ஒரு டேவை சென்சேஷனலைஸ் பண்றதுன்றது திருப்பிள்ளை தினம். நடந்தது தப்பு, யாரால நடந்தது? இங்க இருக்கிற இந்து தீவிரவாதிகளால நடந்தது. அதே இந்து தீவிரவாதிகள் பத்தியா அப்படி நடந்துச்சு, அதனால அதை நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும்னு சொன்னா யாருக்கு இதனால என்ன லாபம்? இதனால கடைக்கோடி சிட்டிசனுக்கு உடனே 4 மாஸ்க் ஃப்ரீயா கிடைச்சதா, இல்ல சொட்டு மருந்து ஃப்ரீயா கிடைச்சதா, இல்ல இந்த வேக்சின் கிடைச்சிருச்சா, இல்ல கொரோனா போயிடுச்சா? யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. பட் அவங்க இயலாமையை திசை திருப்புவதற்காக மக்கள் வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு ஒரு பற்றுதலோட ஏதாவது ஒரு சென்டிமெண்டல் அப்படியே லாக்டா இருந்ததுன்னா அரசு வேலை செய்தா வேலை செய்யலான்றத கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆகஸ்ட் 14 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமோஷனலாவே இருக்கிறது அரசுக்கு சாதகமா இருக்கு. இதை தொடர்ந்து தமிழகத்துல 100 நாட்கள் ஆயிடுச்சு, திமுக அரசு பொறுப்பேற்ற நேற்று 100வது நாள். அதுல ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக முதல்வர் வெளியிட்டிருந்தார், அறநிலைத்துறை அமைச்சரும் தமிழக முதல்வரும். அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். அந்த பயிற்சி பெற்ற மாணவர்கள் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து பணி ஆணையை தமிழக முதல்வர் வழங்கியிருந்தாரு. இது எல்லாருமே எல்லாராலையும் பரவலாக வரையறுக்கப்படுற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சமூக நீதி பயணத்துல ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்றாங்க. பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் MK Stalin இதை நிறைவேற்றியிருக்காரு அப்படின்னு ஒரு எமோஷனலாகி பேசுற விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற அந்த விஷயத்தை. நம்ம சமூக நீதி பயணத்துல அதுவும் ஒரு பெண் ஓதுவார் வந்து கோயில நியமனம் செய்யப்பட்டிருக்காங்கன்றதெல்லாம் வந்து நமக்கு பெரிய முன்னேற்றத்துக்கு உண்டான அறிகுறி தான். இத்தனை ஆண்டுகள் நம்மளால அதை பண்ண முடியல, இப்ப ஸ்டாலின் சார் வந்து பண்ணியிருக்காருன்னா அதை கண்டிப்பா நம்ம பாராட்டணும். எதுக்கோ யார் யாருக்கோ டாக்டர் பட்டம் தரணும், இதுக்கு டெஃபினட்டா அவருக்கு ஒரு டாக்டர் பட்டம் ஹானரஸ் பாஸாவா நம்ம கொடுத்தா இதுக்கு ஒரு சிறந்த ஒரு கௌரவமா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் இதோட நம்ம நிறுத்திக்க கூடாது. நமக்கு வந்து நிறைய நிறைய ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு சமூக நீதியை நிலைநாட்டத்துக்கு. இது 1 of the many steps. இதுலயே நம்ம திருப்தி அடைஞ்சு ஆகாத நிறைவேற்றிட்டோம் அதனால நம்ம கடைசி இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோன்றது இல்ல. நமக்கு நிறைய இலக்குகள் இருக்கு. இப்போ கோயில்ல அதுல ஒரு பெரிய பவரா ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து எங்க பவர், எங்க இடம், எங்க மொழி, நாங்க சொல்ற வேதத்தை நீங்க கேட்டுதான் ஆகணும், அது எந்த பாஷையில நாங்க சொல்றோமோ உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் தலையாட்டிதான் ஆகணும், காசு கொடுத்துதான் ஆகணும்னு இருந்தத அப்படி கிடையாது. நாங்களும் எங்க சாமி கிட்ட பேசிப்போம், எங்க மொழியில பேசிப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப். முதல்ல தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் இருந்தது, இப்ப அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆயிட்டாங்க. இப்ப எப்ப பெண்கள் அர்ச்சகர் ஆக போறாங்க? இதெல்லாம் தான் அடுத்த ஸ்டெப்ஸ். அதற்கப்புறம் எல்லாமே சமம் ஆயிட்ட பிறகு நான் கோயில கும்பிட்டா என்ன, வீட்டுல கும்பிட்டா என்ன, கும்பிட்டா என்ன, கும்பிடலன்னா என்ன அப்படின்றதெல்லாம் பிறகு வர வேண்டிய மாற்றங்கள். பட் அதை நோக்கி நம்ம பயணித்துட்டு இருக்கோம்.
இதுல மற்ற விஷயங்கள்ல திமுக முன்ன பின்ன இருந்தாலும் இந்த விஷயத்த திமுக நல்ல சிறப்பா செய்ததுனால ஒரு தலைமை பண்பை அவரு இதுல வெளிப்படுத்தினதுனால கண்டிப்பா நம்ம இதை அவருக்கு சிறப்பு செய்யணும் தான் எனக்கு தோணுது. ரொம்ப புராதனமா சமுதாயம், நம்ம ரொம்ப பழமையானவர்கள், கீழடியில பறக்க நாங்க எழுதிட்டோம், நாங்க எவ்வளவு பெரிய அந்த காலத்திலேயே நாங்க வெயிட் எல்லாம் வச்சிருந்தோம், மத்தவங்களோட தொழில் எல்லாம் செய்தோம், வர்த்தகம் செய்தோம் அப்படிலாம் நம்ம பெருமைப்பட்டாலும் இவ்வளவு கெட்டிக்காரதனமான நீங்க எப்படி தோத்து போனீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்ல. அப்ப இவ்வளவு கெட்டிக்காரதனமான நீங்க எப்படி தோத்து போனீங்க, கடவுளின் பெயரால் தோத்து போனீங்க, சாமி வந்து சொல்லுச்சேன்னு சொன்னா பேக்கு மாதிரி நம்பிட்டு இருந்தீங்க, அதனால தானே தோத்து போனீங்க. அப்போ அதை ரிவர்ஸ் பண்ணாம திரும்ப நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற விழிப்புணர்வு நம்ம பொதுமக்களுக்கு வரணும். அப்ப சாமியே நீ கிட்ட வரக்கூடாது, தூரத்து தான் நீங்கணும், நாங்க சொல்ற பாஷையில கும்பிடணும்னு எவனாவது சொன்னா, ஹலோ அதை சொல்றதுக்கு நீங்க யாரு, வாட் கேவ் யூ த பவர், ஹூ ஆர் யூ, நீ எப்படி அத்தாரிட்டி ஆன எங்களுக்கு சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்கிற தைரியம் இந்த தமிழ் குடிமக்களுக்கு இல்லாம போனது, அந்த மானம் இல்லாத போனதுதான் நம்ம பெரிய செய்த மிகப்பெரிய தவறோடு எனக்கு தோணும். பெண் ஓதுவார் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க, அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கா எல்லாராலையும் இப்போ சோசியல் மீடியால ஷேர் பண்ணப்பட்டு வருது. அவங்க அவர் கோயில பாடிட்டு இருக்க விஷயமா, அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு அனைத்து சாதியினர் கூட அர்ச்சகர் ஆகிறதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கு, பட் ஒரு பெண்ணு அவங்க கல்லூரிக்கு போறது இல்ல அவங்க ஒரு ஓதுவாரா நியமிக்கப்படுறது அப்படின்றது, அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் தானே. பெண் ஓதுவாரானது உண்மையிலே நான் வரவேற்கிறேன், ஆனா அதற்காக நான் திருப்தி எல்லாம் படல. ஏன்னா ஓதுவார் வந்து சன்னதிக்குள்ள போய் கருவறைக்குள்ள போய் ஓத போறது இல்ல, வெளியில நின்று ஓத போறாங்க. அதுலயும் ஒரு சாதிய வேற்றுமை இருக்கு, பெண் அப்படின்ற இரண்டாம் நிலை இருக்கு. எப்போ உள்ள போய் ஒரு பெண் கடவுளை தொட்டு, பெண் கடவுளை இப்ப மீனாட்சி அம்மனை ஆம்பளைங்க ஏன் ட்ரெஸ் மாத்தி விடணும் மீனாட்சி அம்மனுக்கு? உண்மையில மீனாட்சி அம்மன் மேல அக்கறை இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க ஆம்பளைங்க ஏன் பொம்பளை சாமிக்கு ட்ரெஸ் மாத்தி விடுறீங்க, மாலை போட்டு விட்டுறீங்க, நெகை போட்டு விட்டுறீங்க, எப்படி நீங்க பெண் தெய்வத்தை தொடலாம், நாங்களே செய்துக்கிறோம் அப்படின்னு பெண்கள் சொல்ற காலம் வந்தால்தான், கருவறையில் பெண்கள் நுழைந்தால்தான் உண்மையிலே நம்ம சந்தோஷப்பட முடியும். அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நம்ம அந்த அரசை ஊக்குக்கு விற்கலாம், இதெல்லாம் நல்லா செய்யறீங்க, வெரி குட், அடுத்தது செய்யுங்க நம்ம சொல்லலாமே தவிர, இதுதாங்க கடைசி கட்டம் நல்லா செய்து முடிச்சுங்க, கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு, நம்ம இது கிளைமேக்ஸ் கிடையாது. அனைத்து சாதி அர்ச்சகர் ஆகலாம், இல்ல தமிழில் அர்ச்சனை செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள் பரவலா பேசப்பட்டிருந்த சமயத்துல ஒரு முக்கியமான பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது, என்னன்னா இனிமே கோயில்ல வந்து பிரசாதம் கிடைக்காது, சூப்பும் பிரியாணியும் தான் கொடுப்பாங்க அப்படின்ற விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. இப்போ அனைத்து சாதின அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற அந்த ஸ்கீம்ல வேலை கொடுக்கும்பொழுது இவர்களை கூப்பிட்டு நீங்க வீட்டுல இருக்க விசேஷங்கள் எல்லாம் அவங்களை கூப்பிடுவீங்களா? இவங்களை வந்து ஒரு கிரக பிரவேசத்துக்கோ இல்ல மற்ற விஷயத்துக்கு கல்யாணத்துக்கோ கூப்பிட்டு மந்திரம் சொல்ல நீங்க கூப்பிடுவீங்களா? அதை பண்ண மாட்டீங்க தானே, அதுக்கு ஒரு சமூக தானே கூப்பிடுவீங்க, இதுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அனைத்து சமுதாயத்தையும் ஆக்குறீங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது. இந்த ரெண்டு விமர்சனத்தையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? முதல் விஷயம், வேத காலத்துல வந்து எல்லாருக்கும் அவில் பாகமா கொடுக்கப்பட்டது. அதாவது அவில் பாகம்னா அந்த அவன்ல அந்த நெருப்புல சுட்டு மற்றவர்களுக்கு ரிஷிகளுக்கும் முனிவர்களும் யாகம் நடத்தினவர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கப்பட்டது மாட்டுக்கறி ஃப்ரை தான், பீஃப் ஃப்ரை, ரோஸ்ட் கீ ரோஸ்ட் பீஃப் தான் அந்த காலத்து பிரசாதம். அப்ப உண்மையில நீங்க வேத காலத்துக்கு போனா அதை தானே எங்களுக்கு தரணும், அது நீங்க தர மாட்டேன்றீங்கல்ல, என்ன பிரியாணி பீஃப் ஃப்ரையா கொடுங்க, நாங்க வேணாம் சொல்ல போறோம். பட் அதை அவங்களே மறக்கிறாங்க, உங்க வேதத்துலதான் பீஃப் ஃப்ரை இருக்கு, ஆனா நீங்க வந்து பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க ஏன் இப்படி இரட்டை மூன்று நிலைப்பாடுகள்லாம் வச்சுக்கிறீங்க? உங்க வேதம் நீங்களே படிக்காதப்போ ஏதோ எதுக்கு அதை வச்சு எல்லாரும் ஏமாத்துறீங்க? உண்மையா வேதம் படிச்சவங்க என்ன சொல்லுவாங்க, யாரோ ஏதோ சாப்பிட்டு போறாங்க, எல்லாருமே சுகமா இருந்தா போதும் அப்படிதானே சொல்லணும், எல்லாரும் நிம்மதியா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அந்த சமுதாயம் ஒழுங்கா இயங்கினா போதும் அப்படின்னு சொல்லாமல், நான் இங்க ஸ்பெஷலா இருக்கணும், நான் மட்டுமே இங்க பவர்ஃபுல்லா இருக்கணும், என் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கிறவங்க மட்டுமே பவர்ஃபுல்லா இருக்கணும்னா அது எப்பேற்பட்ட பரம்பரை பரம்பரையா வர ஒரு டாமினன்ட் பண்ண வேண்டிய ஒரு தன்மை பாருங்க. இப்போ நம்ம கோயில்ல இந்த பூஜை பண்றவங்க ஆக்சுவலா வீட்டுல வந்து ஹோமம் வளர்க்க மாட்டாங்க. கோயில்ல பூஜாரியா இருக்கிறவங்க யார் வீட்டுக்கு வந்து ஹோமம் எல்லாம் வளர்க்க மாட்டாங்க, அதுக்கு வேற ஒரு புரோகிதரை நம்ம கூப்பிடுறோம். பட் அதுல இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கு. எதுக்கு உங்க வீட்டுல நீங்க கணபதி ஹோமம் நடத்துறீங்க? அப்படி நடத்தினா உங்களுக்கு என்ன வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஓதலன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இருந்தா நீங்க அவங்களை கூப்பிட்டு வீட்டுல கணபதி ஹோமம் அப்புறம் பூ படைந்த விழா அப்புறம் அதெல்லாம் நீங்க அவங்களை கூப்பிட்டு செய்யலாம, செய்யக்கூடாது தானே? ஏன் நீதி கட்சி இங்க நமக்கு தோத்து போச்சு, நீதி கட்சி அவ்வளவு செய்தது இவ்வளவு செய்ததுன்னு சொல்றாங்களே, நீதி கட்சி தோத்து போனதோட வரலாறு இது தானே, அவங்க இவ்வளவும் சொல்லிட்டு போய் அவங்கள ஹோமம் வளர்த்தவங்க தானே, அதனாலதானே நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடியே செய்ய வேண்டிய விஷயத்த இப்பதானே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செய்யறோம். நீதி கட்சி மட்டும் ஒழுங்கா இருந்ததுன்னா அப்பயே அதெல்லாம் நம்ம மாற்றி இருந்திருக்க முடியுமே. அண்ட் மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, சரி இப்போ
எல்லா வேதமும் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் ஒருத்தர் கத்துக்கிட்டு அவர் எல்லாத்தையும் சரியாதான் செய்யறாரு. அவரு பூணல் போடுறாரு போடல, ஆணா இருக்கிறாங்க இல்ல பெண்ணா இருக்கிறாங்க, அவங்க வந்து என் வீட்டுல ஒரு பூஜைக்கு வந்து உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிடும்? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த தொழில் எங்களுக்கு நிறைய வருமானம் இருக்கிற தொழில் மட்டும் இல்ல, எங்களுக்கு சோசியல் பவர் கொடுக்குற, சோசியல் கேபிட்டலா இருக்கக்கூடிய ஒரு தொழில், இந்த பவரை எங்க கையை விட்டு போயிடக்கூடாது, அதற்காக நாங்க வேற வேற சால்ஜாப்பெல்லாம் சொல்லி இந்த பவரை நாங்களே தக்க வச்சுப்போம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க. அப்ப அவ்வளவு இன்செக்யூரா இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நானும் வந்து கொஞ்சம் படிக்கிறேனே உங்க ஃபீல்ட, நானும் வந்து வேலைக்கு செய்யறேனேன்னு சொன்னா அதெல்லாம் வராதிங்க, நான் மட்டும்தாங்க செய்யலாம், நீங்க எல்லாம் சைக்காட்ரி பக்கமே வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலாமா? அது எனக்கு மட்டும்தாங்க வரும், உங்களுக்கு வராதுங்கன்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே அந்த வேலையில ஈடுபாடு இருக்கிறவங்க, உண்மையிலேயே அதுல ரொம்ப ஆசை இருக்கிறவங்க, அதை பத்தி ஒரு டெக்ஸ்ட் புக் எழுதி நாலு பசங்க சொல்லி கொடுத்து அந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு சொல்லி தந்தாதான் அவங்க மேன்மையானவர்கள். சீன மருத்துவம் அளவு கூட இந்திய மருத்துவம் ஏன் பரவல? ஏன்னா நம்ம வேற கூட ஷேர் பண்ணல. என் குடும்பத்துக்கு மட்டும், என் பையனுக்கு மட்டும் சொல்லித்தருவேன், வேற அவனுக்கும் நான் சொல்லித்தர மாட்டேன், அவனுக்கு மட்டும் தொழில் தெரிஞ்சா போதுன்னு நம்ம சீக்கிரட்டா வச்சு நம்ம மட்டும் பிழைக்கணும்னு நினைச்சு நினைச்சுதானே எல்லாத்தையும் இழந்தோம். அதேதான் இவங்க திரும்ப செய்ய பாக்குறாங்க. பட் இப்போ நமக்கு விழிப்பு இருக்கு, நம்ம ஊர்ல இருக்க எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுயமரியாதை இருக்கு, சொந்தமா யோசிக்கிறதுக்கு புத்தி இருக்குன்றதுனால ஐ வாண்ட் எவ்ரிபடி டு திங்க், யோசிங்க. அந்த சமஸ்கிருதத்துல மதுரம் சொன்னாதான் உங்க வீட்டுல வந்து லக்ஷ்மி வந்து குடியிருப்பாள், நீங்க உண்மையிலே நம்புறீங்களா? அப்ப அவங்க வீட்டுல ஏன் தரிதரம் இருக்கு? அவங்க சமஸ்கிருதத்துல தானே பேசிக்கிறாங்க. ஆனா பிராமணன்னா தரிதரம் பிடித்தவனா தான் இருக்கணும்னு அவங்க தானே எழுதி வச்சிருக்கிறாங்க. பிராமணன் கிட்ட சொத்து இருக்க கூடாது, அவங்க காலையில வெறும் வயதுல போய் குளத்துல குளிச்சுட்டு பிச்சை எடுக்கணும்னு ஏன் எழுதி வச்சிருக்காங்க? அப்ப அந்த தரிதிரம் அவங்களுக்கே போகாதப்போ அவங்க வந்து உங்களுக்கு வேதம் ஓதுனா உங்களுக்கு செல்வம் வந்து கொழிக்க போதா? அப்ப தப்ப தப்பா நம்மளே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மூட நம்பிக்கையில மாட்டிக்கிட்டு இருக்கோன்றதுதான் பொதுமக்களுக்கு வர வேண்டிய விழிப்புணர்வு. இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழகத்துல நடந்திருக்கு. ஆக்சுவலா பட்டியல் சமுதாய மக்களை இழிவாக பேசிய நடிகை மீரா மித்துன் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு சென்னை கூட்டு வந்து அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூ எப்படி பாக்குறீங்க? மீரா மித்துனுடைய பேச்சு, அவங்களுடைய கைது நடவடிக்கை இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம்? மீரா மித்துன் மாதிரி நிறைய நடிகைகள், அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில பெரிய வேலை இல்லாதப்போ, வருமானத்திற்கு உண்டான வழிகள் இல்லாதப்போ, அவங்களோட அந்த அந்த அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் வச்சு ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறாங்க. நம்ம மக்கள் கிட்ட இருக்க பெரிய தவறு, அதை போய் பாக்குறாங்க, ரியாக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, ஏதோ யூடியூப் சேனல் ஏதோ ஒன்று ரெண்டு ஐட்டம் போட்டு ஏதோ அவங்க சப்ஸ்கிரைபர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணி இல்லை வியூவர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணி அதனால அவங்களுக்கு காசு வருது. நம்ம பாக்குறதுனால தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அதனால நம்மளை பார்க்க வைக்கிறதுக்காக தேவையில்லாத விஷயங்களை வேணுமே கிளறி கிளறி போடுறாங்க. அவங்க வளர்றாங்கன்னு இல்லை, அவங்க தெரிஞ்சுதான் செய்யறாங்க. இப்படி பேசுனா நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு பிளான் பண்ணி அவங்க செய்யறாங்க. அதை நம்ம ஊக்குவிக்க கூடாது. உண்மையிலே இந்த மாதிரி பேச்சுக்கள் வரக்கூடாதுன்னா நம்ம பாக்குறதுனால தானே அவங்க பேசுறாங்க. நம்ம பார்க்காம இருந்துட்டா அவங்களுக்கு அதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்ற புரிதல் நம்ம மக்களுக்கு இன்னும் வரவே இல்லை. இவங்க தான் போய் டெவலப் பண்ணி விடுறாங்க. நிறைய பெண்கள், நிறைய பெண்கள் வந்து வேற வேற விதமான பிரச்சனைகளை அவங்க லைஃப்ல இருக்கிற விஷயங்களை பப்ளிசைஸ் பண்றது, இல்லை ஒரு பெண் பண்ண விஷயத்தை இன்னொரு பெண் வந்து அசிங்கப்படுத்துறது, மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் எதனால வருதுன்னா இந்த பெண்களுக்கு ஆக்சுவலி அது காரியகாரதனமா தான் அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு வேலை நடக்கணும், காசு வரணும்ன்றதுக்காக அவங்க சென்சேஷனலைஸ் பண்ணி பண்ணி செய்யறாங்க. பொதுமக்களுக்கு அறிவு எங்க போச்சு? இதை நம்ம பார்க்கக்கூடாதுன்ற புரிதல் அவங்களுக்கு வரணும். அண்ட் இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா இந்த இந்த மீரா மித்துன்றவங்க வந்து எல்லாரும் வேணும்னே சென்சேஷனலைஸ் பண்ணி இரிட்டேட் பண்ணி தன்னோட தனக்கு ஒரு பெரிய மாய சக்தி இருக்கிறத அவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க. அது அவங்களுக்கு அவங்க இஷி ஃபைன் அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு. பட் அவங்கள இப்போ பிரிசன்ல அவங்க எக்ஸாமின் பண்ணும் போது அதை பத்தி என்னன்றதை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. பட் பொதுமக்களுக்கு இதுல இருந்து புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க நல்லா உன்னிப்பா பாத்தீங்கன்னா சார், ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்களை திட்டத்துக்காக இரண்டு ஜாதி பேர்கள் தான் சொல்லுவாங்க. சமுதாயத்திலே உயர்வா இருக்கிற ஒரு ஜாதி பேர் சொல்லுவாங்க, இல்ல சமுதாயத்திலே கீழ்மையா இருக்கிறதா கருதப்படுற ஒரு ஜாதி பேர் சொல்லுவாங்க. நடுவுல இருக்கிற எந்த ஜாதி பேரும் சொல்லி திட்டமாட்டாங்க. வேற ஒரு ஜாதி பேர் சொல்லி அந்த நாயே அந்த பெய்ய அந்த பிசாசே அந்த பூதமே எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ரெண்டு ஜாதிகள் பத்தி மட்டும்தான் சொல்றாங்கன்னா, அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இந்த ரெண்டு ஜாதிகள் பேர் மட்டும் வருது? அதே ஈக்குவல், ஏன் அந்த ரெண்டு பேர் மட்டும் வருது? அப்ப அதுல ஒரு வரலாற்று உண்மை என்னன்னா, தே வேர் போத் ஈக்குவல். இவங்களும் அவங்களும் தொழில் ரீதியா காம்படிட்டர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே பூஜை பண்ணிட்டு இருந்தவங்க, இவங்க ரெண்டு பேருமே கணிதம் பண்ணிட்டு இருந்தவங்க, இவங்க ரெண்டு பேருமே ஜோசியம் சொல்லிட்டு இருக்கவங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் கத்துக்கிட்டதுனால அவங்களுக்குள்ள காம்படிஷன் நிறைய இருக்கு. அதனால இவங்களுக்கு முன்ன ஒரு சமுதாயத்துக்கு முன்ன நிறைய சோசியல் பவர் இருந்தது, அதை அடிச்சு இன்னொரு சமுதாயத்துக்கு அந்த சோசியல் பவர் போய் சேர்ந்துருச்சு. அவங்க ரெண்டு பேரும் தான் காம்படிட்டர்ஸ். பட் ஒரு மனிதரை குறை சொல்வதற்கு அவர்கள் ஜாதியை பயன்படுத்துவது, அது எந்த ஜாதியா இருந்தாலும் அதை தவிர்க்கணும். இது நமக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம். மீரா மித்துன் மட்டும் இல்ல, சராசரி மனிதர்கள் கூட அவங்க
ஆமா நம்மள அறியாம நம்ம மனசுக்குள்ள அது பதிஞ்சிருக்கு, இந்த சொசைட்டி அதை பதிச்சு வச்சிருக்கு. அதை நம்ம அன்லேர்ன் பண்ணணும். அதை அன்லேர்ன் பண்ணாம நம்ம நாகரிகமான மனிதர்களா நம்ம நம்ம சொல்லிக்கவே முடியாது. எஸ் மேம், ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, தவறா பேசுறாங்க, தொடர்ச்சியா அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜெயிலுக்கு போகவும் தயார் தான், காந்தி ஜெயிலுக்கு போலயா, நேரு ஜெயிலுக்கு போலயா, நான் ரெடி தான், முடிஞ்சா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சவால் இட்டு இருந்தாங்க. காவல்துறை கைது செய்ய பண்ணும்போது கதறாங்க, என்ன விட்டுருங்க, என்ன வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி முதல்வருக்கு வேண்டுகோள் விட்டுக்கிறாங்க. இந்த இந்த முரணை எப்படி பார்க்கலாம் சார்? ஒரிஜினலி அவங்க வந்து கரெக்டான மனநிலையில இருந்தாங்களா, எந்த விதமான போதைப் பொருளும் பயன்படுத்தாம இருந்தாங்களா, அவங்க இயல்பிலேயே நல்ல மனநிலையில இருக்கிறாங்களா, இதெல்லாம் யாருக்குமே தெரியாத விஷயங்கள். பட் அவங்களுக்கு வந்து சென்சேஷனலைஸ் பண்றது, சில பேருக்கு வந்து இந்த பப்ஜி மதன் கூட பாருங்க, என்ன வந்து யாரும் பிடிக்க முடியாது, உலகத்துல கிரேட்டஸ்ட் வக்கீல் எனக்கு தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. பட் பிரச்சனை எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சும்மா தன்னை வந்து மிகைய யோசிக்கிறது, தனக்கு பெரிய ஆற்றல்கள் சக்திகள் எல்லா விதமான எபிலிட்டிஸும் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிறதெல்லாம் அவங்களோட குறைபாடுகள். பட் அந்த பொதுமக்களுக்கு வந்து மனநலத்தை பத்தி பெருசா ஒன்றும் விழிப்புணர்வு இல்லைன்றதுனால இவங்க பேசுறது நார்மலா அப்நார்மலான்னு கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியல. யார் என்ன பேசினாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த மனநல விழிப்புணர்வையும் நம்ம ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. புதிதாக பொறுப்பேற்ற தமிழக அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் கடந்துருச்சு. ஓவராலா இந்த 100 டேஸ் எப்படி வேல்யூ பண்றீங்க? 100 டேஸ் ரொம்ப ஷார்ட் டைம் சார். அதுவும் நம்ம வந்து கொரோனாவோட இன்னும் போராடிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியாம அவங்க தடுமாறுறத நம்ம பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், செப்டம்பர் 1 ஸ்கூல் திறக்கணும்னு சொல்றாங்க. அது எவ்வளவு ஆபத்தான ஒரு போக்கு. இன்னும் யாருக்குமே தடுப்பூசி போடல. குழந்தைகள் சைஸ்ல மாஸ்கே இல்ல நம்ம ஊர்ல. அடல்ட் மாஸ்க குழந்தைகள் போட்டு அது இறங்கி வருது கீழே. அப்ப குழந்தைகளுக்கு மாஸ்க் கூட இன்னும் உற்பத்தி பண்ணல நம்ம. அதை பத்தி யோசிக்க கூட இல்ல. ஆனா குழந்தைங்களை நான் ஸ்கூல்ல கூப்பிட்டு உட்கார வச்சுப்பேன்னா அந்த பசங்க எல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்களே ஸ்கூல்ல. அவங்க கண்டிப்பா சாப்பாடு சாப்பிடுவாங்க, பேசிப்பாங்க, தொட்டுப்பாங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனையை உருவாக்கும்ன்றதுனால நம்ம கவர்மெண்ட்டுக்கு இன்னும் மோர் டைம் நம்ம கொடுக்கணும். அவங்களை இவ்வளவு சீக்கிரம் நம்ம இவாலுவேட் பண்ண முடியாது. 1 வருஷம் கழிச்சு இந்த கோவிட் எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆயிட்ட பிறகு அப்போ நம்ம நிதானமா இவாலுவேட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம அவங்களுக்கு கிரேஸ் டைம் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாதான் அவங்களால ஒழுங்கா இயங்க முடியும்னு எனக்கு தோணுது. இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்க கருத்து தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி மேடம். சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரன்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.